இருக்குது. அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்தப்ப மூட்டை பூச்சிய நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டிருப்பேன். என்ன திமிர் இருந்தா இவனை காப்பாத்தி என் பணத்தையே எடுத்து என் எதிரிய முன்னாடி நிறுத்தியிருப்பேன். திமிர இல்லடா, இதுக்கு பேருதான் விட்டு பிடிக்கிறது. உடனடியா சாவு வரக்கூடாது. இப்ப இது போதும். சாருக்கு படிப்பு வராது, அதான் ஸ்கூல்ல சேர்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி எங்க சைஸ் ஆளுகள் எல்லாம் உங்க ஸ்கூல்ல ஆள் எடுத்துக்குவாங்களா? சாரோட காணாம போன பொண்ணை தேடிட்டு வந்தா அப்படியே ஓஞ்சாம வந்து உன்னை பார்த்து போலான்னு வந்தோம். உங்க பொண்ணு எப்படி இருக்கோ? எப்படி இருக்கோ? நிலா இருக்கு, அதை விட அழகான முகம். அந்த வானவில் இருக்கு, அதை விட அழகான சிரிப்பு. மொத்தத்துல ஓமா இருக்கும். சார் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. எங்க மூஞ்சியை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? திரும்புங்கன்னு சொல்றேன். முதுகு பக்கம் தான் சொல்லும் போறக்கு. திரும்புங்க, இப்ப திரும்புங்க. இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா சொல்லுமா? இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. இதுல என்ன எழுதிருக்கு? உங்க பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பாக்கலாம். சாமியை கும்பிட்டுடுங்க, உங்க பொண்ணு கிடைக்கும். நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரிதாமா. கிடைக்கும் நீ எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும். வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா. சரி நானே எடுக்கிறேன். இதுல என்ன எழுதிருக்கேங்க? இதுலயும் கிடைக்கும் தான் எழுதிருக்கேன். உங்க மனசு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலயும் கிடைக்கும் தான் எழுதிருக்கேன். எல்லாம் எங்க அம்மா சாம்பார் சாதம் நல்லா செய்வாங்க. குடு சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அமுதா சார் எங்க அம்மா வந்திருக்காங்க. Thank you.
வந்து சாப்பிடாமதா என்ன எதுக்கு அடிச்ச ஊர் பேர் தெரியாத உங்களுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தா அடிக்காம பின்ன கொஞ்சம் வசைவாங்க வா வந்து சாப்பிடு எனக்கு பசிக்கல தொந்தரவு பண்ணாதீங்க மூஞ்சிக்கு நேரா பெத்த பொண்ணு கிட்ட கண்டவன் பேசிட்டு போறா அது எப்படியா அவளை எப்படி சமாதானப்படுத்துறதே தெரியல நீதான் தெரியாம பேசுற அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவர் பொண்ணு காணாம போச்சுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தாரு டூர் கூப்பிட்டு போனாரு அப்புறம் போடு நிறுத்திடி பொண்ணு காணோன இவ்வளவுலாம் பண்ணாளு பொண்டாட்டி பத்தி எதுவும் கேக்கலையா அவர் பொண்டாட்டி பத்தி நீ எதுக்கு கேக்குற நான் என்ன ஊரா பொண்டாட்டிட்ட கேக்க சொல்றேன் உங்க பொண்டாட்டி தான் நியாயம் கேக்க சொல்றேன் புறப்படுங்க அமதாவோட ஆத்தாளா இல்ல அவங்க அப்பாளானு பாத்துருவோம் என்னங்க வீடு பூட்டி இருக்கு நம்ம வருவோம்னு தெரிஞ்ச மூட்டை கட்டிட்டு ஓடிக்கங்களா என்ன பாது பூட்டு நோட்டு நோட்ட மகர திருட வந்தியா டேய் நல்லா என்ன பாடுறா நான் திருட மாதிரி இருக்கேனா இல்ல நீ திருட மாதிரி இருக்கறியா ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தானே விட்டு போற இல்லனா தென்ன மரத்து காவு கொடுத்துருவேன் நாயே இந்த வீட்ல இருந்து எங்கடா இந்த ரோடு கடைசில முருங்க இருக்குது அங்க தான் புள்ளைய கூட்டி போறாங்க அங்க போய் பாருங்க இல்லனா நாளைக்கு வந்து பாருங்க சரி நீ போடா கல்யாணத்தைக்காக கட்டுவான் பலி கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டாம் அப்பா அந்த பொண்ணு முடிச்சு ஒருத்தருக்கான் தெரிஞ்சதும் அன்னைக்கு நான் மனசு மாத்திட்டேன் அந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்கட்டும் இங்க கலட்ட வேணாப்பா வாங்க போலாம் நான் அப்ப பொண்ணு பார்க்க போனது உனக்காக இப்ப இவ காலத்துல தாலி கட்ட சொல்றது என் கௌரவத்துக்காக எப்படி கட்டுறியா இல்ல ஊரெல்லாம் வெப்பாட்டியை வச்சுட்டு சுத்துறானே அவனை கட்ட சொல்லட்டுமா இல்ல நானு போனதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சீக்கிரம் கிளம்புப்பா அம்மா சொன்னபடியே பொட்டி படிக்கல எடுத்து வச்சாச்சு இனி புறப்பட வேண்டியதுதான் நீங்க போயிட்டு வாங்க நான் வரல என்ன வரலையா இல்லையா கோயிலுக்கு போனோம் நீ வராம போனதுனால வேண்டுதல் நின்னு போச்சு நின்னு போச்சுன்னு அம்மா யாரையுமே தூங்க விட மாட்டேன்றாங்க இடம் மாறினா மனசாவது கொஞ்சம் மாறு அதோட இனம் புரியாத எனக்கு ஒரு தொல்லை அதுக்காவது போலாம் சொன்னா கேளுங்க நான் வரல அவங்க கிட்ட என்ன கேக்குறது வாங்க பருப்புலாம் அம்மா நீங்க இவங்க ரெண்டு பேரு நீ வர பேசாம நீ வர்ற வா என்ன கோவில கண்ண மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறான் கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது
கோவிலுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா Dress பண்ணிட்டு வாங்கமா அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர அரகர அரோகர ஆண்டவனே என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா தட்டு மாறிடுச்சு ஏமா இந்த பூ வாங்க இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும் இன்னும் நாலு நாளைக்கு சஞ்சீவ் காத்து அடிக்க போகுது அம்மா சந்தோஷமா இருக்காங்க அதையே நமக்கு எடுக்கணும் இருந்துட்டு போவோமே ஐயா நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்துல இருங்க நாங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்துட்டு வரோம் தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா அமெரிக்கா நமக்கு தெரிஞ்ச ஊரா ரஷ்யா நமக்கு தெரிஞ்ச ஊரா அங்கெல்லாம் போயிட்டு வரது இல்ல அது மாதிரி தான் இது நீ வாப்பா சீக்கிரம் வந்துடுங்க எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க வந்தப்பா எங்க மலை எல்லாம் சுத்தி தொண்ட வத்தி போச்சு ஒரு டீ சாப்பிட்டு போலாம் எனக்கு டீ வேண்டாம் அப்ப நீ காபி சாப்பிடுங்க இது என்ன காபி கடையா கள்ளு கடையா சரி எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க நீங்க கள்ளா இருந்தா நான் அடிக்கிறேன் எங்க கடையில யாரையுமே காணோம் இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா ஏன் நடக்காது வயித்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடிக்கிட்டு விட்டுறானுங்க மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க யாரையும் காணோம் ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் சவுண்ட் கொடுக்குறேன் உள்ள யாரு வெளிய நாங்க உள்ள யாரு வெளிய நாங்க வெளிய நாங்க உள்ள நீங்க ஆனா யாரு நீங்க வெளிய நாங்க உள்ள நீங்க 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 தான் நாங்க நாங்க தான் நாங்க நாங்க தான் நீங்க நீங்க தான் இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா யாருங்க ஓ மகளிர் மட்டும் என்ன வேணுங்க ரெண்டு துப்பாக்கி கொடுங்க சுட்டுக்கறேன் டீ இருக்கா இல்லையா சொல்லுமா கிளம்பறேன் இருங்க போயிராதீங்க வணக்கம் கைக்கு வணக்கம் டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா ரெண்டு டீ குடுமா சரிங்க சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா சுத்து மதிப்பு அள்ளி ஏறிமா இந்த போடு தரங்க வணக்கம் சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல டீ போட சரிங்க வணக்கங்க இந்த அம்மா வணக்க சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல நம்ம ரெண்டு இழுச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கோம் விதிய பாத்தியா கத்தி கப்படாவுக்கு எல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே என்ன வேணுங்க என்ன நீ டீ போடலையா இல்லங்க போடையா இந்த போடு எனக்கு வணக்கங்க அரச்சே என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்கறா என்ன பொது கூட்டத்துல வந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா என்ன அரச்ச ஏப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா ஒரே கொலாப்ஸா இருக்க ஆ வணக்கம் வணக்கம் கொடுத்துரு என்னாச்சு டீயா இது இந்த டீய போடுறதா வணக்கம் ஆ வணக்கம் சும்மா சொன்னியாக்கு கலரி தண்ணி மாதிரி இருக்கு இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா ஏன் அப்படி பேசுற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் இல்ல ஆமாப்பா என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான் பா இருக்கு அதுக்காக துப்புற டீய கீழ குடிஞ்சு ஊறிய முடியுமா வாப்பா ஏய் ஒதுமா என்ன பாது வா ஒரு டீ அடிப்பா இங்க எதுக்கு பட்டியல குடிக்கிறதா முடியாது ஆட உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அடி பாரு பாத்து டீய கட்டுனா தலையில இல்ல ஆடேங்க அப்பா அந்த வித்து அப்படியே இருக்கு அப்படிமா அல்லக்கே பாவ கொக்குனு போயிருவேன் டீ குடிக்கிறியா வேணாம் வாழ்க்கையில இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா இந்த பார் கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம் மாரியாதா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவ் விட்டு விடுறியா இது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா
காசு கொடுத்துட்டு வா. தா 5 ரூபாய் இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வெச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்க சொல்லிய குடல புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கேரகம் இந்த செருப்பு வேற வந்து போச்சு. மாஸ்டர் மாஸ்டர் ஒரு நிமிஷம் மாஸ்டர். என்ன பாத்து ரெண்டு டீக்கு 5 ரூபாய் கொடுத்த அது பத்திரம் செருப்பு தூக்கிடுறா. ஐயோ ஐயோ இருங்க மாஸ்டர் போயிடாதீங்க. அப்பா அடச்சே செருப்பு கேளுப்படுமா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது உன் கடையில வந்து இவர் சரு சருனு டீ ஆத்தி குடுக்கணும் இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர் தான் சாரு. உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல. சரிதானே? வேற டீ மாஸ்டர் பர்மா முன்ன இருந்த அளவுக்கு 30 ரூபாய் கொடுத்தேங்க. இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க 2 ரூபாய் சேர்த்து போட்டு 32 ரூபாய் கொடுக்கறேன். ஓ கூட்டி தரீங்களா? அந்த அளவுக்கு நீங்க ஒசத்திட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி. என்ன ஓனி? ஆம்பளைங்கனா ஓனர் பொம்பளைங்கனா ஓனி. டா டா யோ நீ பாப்பா நீ வேற ஆள் பர்மா இந்த கைகி நீட்டு வெல்ல வச்சுக்காத. ஏங்க நான் என்ன உன கல்யாணம் பண்ணவா கூப்பிட்டேன்? வேலையும் கொடுத்து கையில காசும் கொடுக்கலனா பெருசா பீத்துக்கறியா என்னவோ? மாத்துங்க நம்மளிலப்ப அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது பாரு. நாசமா போச்சு. ஏண்டி ஏதோ கண்ணாரத்துக்கு வந்தமா 5 10 மொய் எழுதுனமா போனமா இல்லாம கழுத்துல வந்த ரெண்டு பவுன் சங்கிலிய கலட்டி குடுத்துட்டு மூளையா நிக்கிறிய. பாட்டி நீ வாய் வச்சிட்டு கம்முனு இருக்க மாட்டே? இன்னேர அந்த ரெண்டு பவுன் நகைய நான் கழுத்து தரலனா இந்த கல்யாணமே நின்று இருக்கும். அத பத்தி அவங்க அப்பா நாத்தா கவலைப்படணும்டி. நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாரம் காச்சினா எப்படி வந்து கழட்டி தருவா? நீ மொத கடைக்கு போ. ஆமா பெரிய கடை. திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டா. டீ கடையிலயும் வருமானம் இல்ல. அப்பப்பா அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருந்த நகையும் கலட்டி கொடுத்துட்டா. இந்த பித்துக்குளிய வச்சு எப்படித்தான் காலம் தண்ட போறணும்? டீ போடுமா? 18ங்களா? ஆமா 18 18 18. ஏமா டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி. இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம் போலாம். மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. நீ என்ன ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போய் டீ சாப்பிடு. அங்க பார் சூப்பர் மாஸ்டர். கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்து கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே 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 சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்? டீ குடிச்சிட்டு வரேன் ப்ரூஸ். டீ குடிச்சிட்டு வரேன்ப்பா. என்ன ப்ரூஸ்? பெருசா டீ பெருசா ப்ரூஸ் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேப்பாங்க. பூஸ்ட் என்ன கலர்? ரத்த கலர். காசுப்பா
ரொம்ப